ஹாய் ஹலோ, வெல்கம் டு சில்லிஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வந்து நஜிரா ஷேக். வாங்க இப்போது ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1, காஞ்ச மிளகா 1 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த பக்கம் புளி ஊற வச்சுருக்கேன். இதில் தக்காளி சேர்த்துடலாம். இதில் 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா இதிலே கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும், நல்லா இது பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டைலில் வந்த உடனே இப்போ நம்ம ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி இருக்கும்ல, இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் 1 கொத்து. இது நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு இதில் இப்போ நம்ம புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கையில் மசித்து ஊற்றணும். புளிப்பு உங்களுக்கு இது போதுன்னா போதும், இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சமாக போடுறேன். உப்பு இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதானே ரசம் முடிஞ்சிச்சு. இது மேலே வந்து கருவேப்பிலை வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.